Hello everyone, I'm Raj. Welcome to my channel. Last video la vandha nama meiosis 1 pathi detail la paathom. Meiosis 1 la enna nadandirukum appadina oru parent cell vandu two daughter cells ah vandu form ah irukum. Indha daughter cells ellathiyum nama haploid cells appdin solvom. Ena idhu vandu paathina parent cell la irukkakoodiya chromosome la vandu half number dhaan irukum. Adanal idha nama haploid cells appdin solvom. Indha parent ah vandu nama diploid appdin solvom. Idhila ethana chromosome venalum irukalam. For example 50 chromosome vandu parent cell la irukku. Adha vandu haploid cell ah maarudha appadina indha haploid cells la vandu half number dhaan irukum. 50 la half enna 25 dhaan irukum. Over எல்லாமே வந்து 25 குரோமோசோம் தான் இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல 60 குரோமோசோம் இருந்தது அப்படின்னா அது வந்து ஆஃப் நம்பரா வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும் இந்த மியாசிஸ் ஒன்னுல. சப்போஸ் வந்து 46 குரோமோசோம் இருந்தது அப்படின்னா அது மியாசிஸ் ஒன்னு கம்ப்ளீட் பண்ணிருச்சு அப்படின்னா டூ டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கும். ஒவ்வொரு செல்லுமே 25 குரோமோசோம் தான் வந்திருக்கும். ஸோ அப்போ ஹப்ளைட் செல் அப்படின்றது ஆஃப் நம்பர் ஆஃப் குரோமோசோம் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. டிப்ளாய்ட் அப்படின்றது கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம். ஸோ அப்போ மியாசிஸ் ஒன்னுல வந்து ஒரு டிப்ளாய்ட் செல் வந்து ஹப்ளைட் செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஹப்ளைட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து மியாசிஸ் டூக்கு வந்து வரும். இந்த மியாசிஸ் டூவில் வந்து இந்த செல்லுக்குள்ளே என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மியாசிஸ் ஒன்று மூலமாக ஃபார்ம் ஆன அந்த ரெண்டு செல்லுமே வந்து மியாசிஸ் டூவுக்கு வரும். இந்த இடத்துல அந்த செல்லுக்குள்ளே மெயினாக என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைட்டாட்டிக்கலாக வந்து அந்த செல் வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும். மைட்டாட்டிக்கல் அப்படின்றது நத்திங் பட் மைட்டாசிஸ் மூலமாக அந்த செல்ஸ் வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம மைட்டாசிஸை வந்து பார்த்துட்டோம். மைட்டாசிஸ் அப்படின்றது ஒரு பேரண்ட் செல் வந்து டூ டாட்டர் செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பேரண்ட் செல்லில் வந்து எத்தனை குரோமோசோம் இருக்கோ அத்தனை குரோமோசோம் தான் வந்து டாட்டர் செல்ஸும் இருக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இந்த டூ டாட்டர் செல்ஸும் வந்து டிவைட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு செல்லுமே வந்து மைட்டாசிஸ் மூலமாக டிவைட் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொன்றுமே வந்து ரெண்டு ரெண்டு செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். இதில் எத்தனை குரோமோசோம் இருக்கோ அத்தனை குரோமோசோம் தான் இந்த டாட்டர் செல்ஸ்லையும் இருக்கும். இது வந்து ஹப்ளைட் செல் அப்படின்னா இதுவும் ஹப்ளைட் செல்லாக தான் இருக்கும். ஸோ அப்போ மியாசிஸ் டூ அப்படின்றது அந்த நேம் மட்டும்தான் மியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் இதுக்குள்ளே ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா மைட்டாசிஸ் மூலமாக தான் வந்து செல் வந்து டிவைட் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பேரண்ட் செல். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மைட்டாசிஸ் ஒன்றை வந்து கம்ப்ளீட் பண்ணும். இந்த இடத்துல குரோமோசோமோட நம்பர் வந்து ரெடியூஸ் ஆகும். டூ டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மியாசிஸ் டூ. இந்த மியாசிஸ் டூ அப்படின்றது வந்து ஆக்சுவலாக வந்து மைட்டாசிஸ் மூலமாக தான் வந்து செல் வந்து டிவைட் ஆகும். அப்போ இந்த மியாசிஸ்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி போர்ஷன் வந்து மைட்டாசிஸ் மூலமாக தான் செல் டிவைட் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கம்ப்ளீட் செட்டையும் வந்து சேர்த்து தான் நம்ம மியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து மைட்டாசிஸ் மூலமாக செல் டிவைட் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு செல்லுமே வந்து ரெண்டு ரெண்டு செல்லை வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ டோட்டலாக வந்து ஃபோர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ மியாசிஸ் டூவில் எண்டில் வந்து நமக்கு ஃபோர் ஹப்ளைட் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த செல்ஸ் வந்து எப்படி டிவைட் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மியாசிஸ் டூவை வந்து நம்ம ஹோமோடைபிக் டிவிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மியாசிஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிராசிங் ஓவரும் நடக்காது, எந்த ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஆனால் மியாசிஸ் ஒன்றில் கிராசிங் ஓவர்லாம் வந்து நடந்திருக்கும். அதை பற்றினா நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கிராசிங் ஓவரும் மியாசிஸ் டூவில் வந்து நடக்காது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட், இந்த மியாசிஸ் டூ அப்படின்றது நான் முன்னாடி சொல்லிட்டேன், இது வந்து மைட்டாசிஸ் மூலமாக தான் இந்த செல்லு வந்து டிவைட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். மைட்டாசிஸை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயிலாக படிச்சிட்டோம். மைட்டாசிஸில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து செல் வந்து டிவைட் ஆகும். ஸோ அப்போ இந்த செல்லு வந்து டிவைட் ஆக போகுது அப்படின்னா முதல்ல வந்து கேரியோகைனசிஸ் வந்து நடக்கும். அதாவது அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும். அதில் வந்து ஒரு நாலு ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த நாலு ஸ்டேஜஸையும் வந்து வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ் வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ் டூ நடக்கும். சைட்டோகைனசிஸ் டூவில் என்ன ஆகும் அப்படின்னா சைட்டோபிளாசம் வந்து டிவைட் ஆகும். ஸோ அப்போ ரெண்டு செல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்வால்வ் ஆகுது. ஒவ்வொரு செல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுது. கேரியோகைனசிஸ் நடக்கும், சைட்டோகைனசிஸ் நடக்கும். அப்போ ஒவ்வொரு செல்லுமே வந்து ரெண்டு ரெண்டு செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல வந்து கேரியோகைனசிஸ் டூ. கேரியோகைனசிஸ் டூவில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரொஃபேஸ் டூ. இந்த ப்ரொஃபேஸ் டூவில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து சென்ட்ரியூல்ஸ் எல்லாமே வந்து ரெப்ளிகேட் ஆகிருக்கும். ஏன்னா மியாசிஸ் ஒன்னுலேருந்து செல் வந்ததுக்கப்புறம் அது வந்து இன்டர்கைனசிஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து இன்வால்வ் ஆகும். அதாவது இன்டர்ஃபேஸ் டூவில் வந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து சென்ட்ரியூல்ஸ் எல்லாமே வந்து டிவைட் ஆகிருக்கும். அந்த சென்ட்ரியூல்ஸ் எல்லாமே வந்து ஆப்போசிட் போலை வந்து நோக்கி நகர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் சென்ட்ரியூல்ஸ் எல்லாமே வந்து ரெண்டு செல்லுமே வந்து ஆப்போசிட் போலை வந்து நோக்கி நகர ஆரம்பிக்குது. தென் அதுக்கப்புறம் உள்ள வந்து குரோமாட்டின் ஃபைபர்ஸ் இருந்திருக்கும். அந்த குரோமாட்டின் ஃபைபர்ஸ்லாம் வந்து அகெயின் வந்து கண்டென்ஸ் ஆகி குரோமோசோமாக வந்து மாற ஆரம்பிக்கும். தென் அதுக்கப்புறம் நியூக்ளியர் மெம்பரின்லாம் வந்து டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். தென் ஃபைனலாக வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்போ மெயினாக ப்ரொஃபேஸ் டூவில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்னா சென்ட்ரியோல்ஸ் வந்து ஆப்போசிட் போலுக்கு வந்து நகர ஆரம்பிக்குது. நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் நியூக்ளியோலஸ் எல்லாமே வந்து டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்குது. குரோமோசோம்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இதான் வந்து பேசிக்காக வந்து ப்ரொஃபேஸ் டூவில் வந்து நடக்கக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த செல்லு வந்து மெட்டாஃபேஸ் டூவுக்கு வந்து நகர ஆரம்பிக்கும். மெட்டாஃபேஸ் டூவில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவட்டார் ரீஜனில் வந்து அரேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ப்ரொஃபேஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகும்.
இருக்கும். அந்த குரோமோசோம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டு குரோமாட்டிட்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுலையுமே வந்து 23 குரோமோசோம் இருக்கும். அந்த 23 குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சென்ட்ரோமியர் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகி இந்த மாதிரி 23 குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைனாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிய ஆரம்பிக்கும். அப்போ பேசிக்காக மெட்டாஃபேஸ் டூவில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து ஈக்வட்டார் ரீஜனில் வந்து அரேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதை வந்து நம்ம மெட்டாஃபேஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து மெட்டாஃபேஸ் டூவில் வந்து நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனாஃபேஸ் டூ. இந்த அனாஃபேஸ் டூவில் என்ன நடக்கும் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி அந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து பிரிய ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேஸ் பிளேட்டில் வந்து குரோமோசோம் அரேஞ்ச் ஆயிருந்தது. அந்த ஒவ்வொரு குரோமோசோமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிய ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லையும் 23 குரோமோசோம் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பிரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த பக்கம் ஒரு குரோமாட்டிட் போகும், இந்த பக்கம் ஒரு குரோமாட்டிட் போகும். இந்த மாதிரி மொத்தம் 23 குரோமோசோம் இருக்குது. அப்போ 23 குரோமோசோமும் வந்து பிரிஞ்சது அப்படின்னா இந்த பக்கம் 23 குரோமாட்டிட்ஸ் வந்து போகும். அண்ட் இந்த போலுக்கு வந்து 23 குரோமாட்டிட்ஸ் வந்து போகும். ஸோ அதை ஒவ்வொன்றத்தையும் வந்து நம்ம டாட்டர் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் இந்த செல்லுலையும் வந்து நடக்கும். ஸோ அப்போ ஆப்போசிட் போல நோக்கி வந்து நகர ஆரம்பிக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா ஒன்று ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும், அது வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு குரோமாட்டிட்ஸ்க்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் வந்து ஃபார்ம் ஆகும். அதை நம்ம இன்டர்சோனல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து சென்ட்ரோமியர் வந்து டிவைட் ஆகிருக்கு, அதனால் இன்டர்சோனல் ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த இன்டர்சோனல் ஃபைபர்ஸும் அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸும் வந்து குரோமோசோம் வந்து ஒவ்வொரு போலுக்கும் வந்து நகரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த பக்கம் இந்த போலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் குரோமோசோம் இருக்கும், அதில் வந்து 23 குரோமோசோம் இருக்கும். அண்ட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த போலில் வந்து 23 குரோமோசோம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போகும். அதை வந்து நம்ம டீலோஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டீலோஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டெப்பு, மியாசிஸ் டூவில் வந்து கடைசி ஸ்டெப்பு. இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டாட்டர் குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ புதுசாக டாட்டர் குரோமோசோமை சுற்றி வந்து நியூக்ளியர் மெம்பரேன் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த குரோமோசோம் எல்லாமே வந்து டீகண்டென்ஸ் ஆகி குரோமாட்டின் ஃபைபராக வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நியூக்ளியோலஸ் இதெல்லாம் வந்து அகெயின் வந்து ரீஅப்பியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதான் வந்து டீலோஃபேஸில் வந்து நடக்கும். கூடவே வந்து அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து ரெண்டு டாட்டர் நியூக்ளியை வந்து ஃபார்ம் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். அதை வந்து நம்ம சைட்டோகைனசிஸ் 2 அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைட்டோகைனசிஸ் 2 என்ன நடக்கும் அப்படின்னா இதுவே அனிமல் செல்லாக இருந்தது அப்படின்னா ஃபெரோ ஃபார்மேஷன் மூலமாக ஒவ்வொரு செல்லுமே வந்து ரெண்டு ரெண்டு டாட்டர் செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ ஒவ்வொரு செல்லுமே 23 குரோமோசோம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரண்ட் செல்ல எத்தனை குரோமோசோம் இருக்குது, 23 குரோமோசோம் இருக்குது. ஸோ அதே நம்பர் தான் இந்த இடத்துல வந்து மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ இது அனிமல் செல்லாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நடக்கும். இதுவே பிளான்ட் செல்லாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல் பிளேட் ஃபார்மேஷன் மூலமாக வந்து செல்ஸ் வந்து டிவைட் ஆகும். ஸோ அதிலே வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று சக்சசிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்சசிவ் மெத்தட் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு மியாசிஸ் நடக்கும், அந்த மியாசிஸ்லேயே வந்து சைட்டோகைனசிஸ் வந்து நடக்கும். கரெக்டுங்களா, கேரியோகைனசிஸ் ஃபஸ்ட்டு நடக்கும், அதுக்கப்புறம் வந்து சைட்டோகைனசிஸ் வந்து நடக்கும். இப்போ மியாசிஸ் 2 நடக்கும், மியாசிஸ் 2லேயும் வந்து ஃபஸ்ட்டு கேரியோகைனசிஸ் நடக்கும், சைட்டோகைனசிஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி கேரியோகைனசிஸ்க்கு அடுத்து வந்து சைட்டோகைனசிஸ் நடந்து செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து சக்சசிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து சைமல்டேனியஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன ஆகும் அப்படின்னா மியாசிஸ் 1ல் வந்து கேரியோகைனசிஸ் நடக்கும், ரெண்டு நியூக்ளியஸ் மட்டும் பிரிஞ்சிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோகைனசிஸ் வந்து அந்த இடத்துல நடக்காது. நெக்ஸ்ட் வந்து மியாசிஸ் 2க்கு வரும். மியாசிஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ரெண்டு நியூக்ளியஸாக வந்து பிரிய ஆரம்பிக்கும். அப்போ டோட்டலாக 4 நியூக்ளியஸ் வந்துடும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோகைனசிஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி மியாசிஸ் 1 அண்ட் மியாசிஸ் 2 நடந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சைட்டோகைனசிஸ் நடந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம சைமல்டேனியஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக வந்து டைகாட் பிளான்ட்டில் வந்து ஏதாவது கேமேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த மெத்தடில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா மியாசிஸ் 2. அண்ட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அடுத்து வந்து நம்ம மியாசிஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மியாசிஸ் வந்து நடக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா கேமிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஒவ்வொரு ஆர்கானிசத்துலையுமே வந்து கேமிட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது மியாசிஸ் மூலமாக தான் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து போலன் கிரைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அது எல்லாமே வந்து மியாட்டிக் டிவிஷன் மூலமாக தான் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ஹியூமனாக இருந்தோம் அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அது எல்லாமே வந்து மியாசிஸ் மூலமாக தான் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இந்த மியாசிஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஒரு குரோமோசோமோட நம்பர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் ஹியூமன் அப்படின்னா 46 குரோமோசோம் தான் இருக்கும், கரெக்டுங்களா, அதுக்கு மேலே குரோமோசோம்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும் வந்து குரோமோசோமோட நம்பரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மியாசிஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இப்போ நல்லா யோசிச்சு பார்த்துங்க, ஹியூமனில் வந்து மேலில் வந்து ஸ்பெர்ம்ஸ் உருவாகும், ஸ்பெர்ம்ஸில் வந்து 23 குரோமோசோம் தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஃபீமேலேருந்து எக் உருவாகும், அதில் 23 குரோமோசோம் தான் இருக்கும். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா 46 குரோமோசோம் இருக்கும். அப்போ அந்த 46 குரோமோசோம் அப்படின்றது மெயின்டைன் ஆகுது. சப்போஸ் இந்த ஃபீமேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம் வருது,
வருது மேல இருந்து 46 குரோமோசோம் வருது இந்த மியாசிஸே நடக்கல அப்படின்னா இந்த 46 46 ஒன்னா சேர்ந்தது அப்படின்னா 92 மாறும் ஸோ குரோமோசோமோட நம்பர் வந்து அதிகரிக்குது ஸோ அப்போ அந்த ஆர்கானிசத்தில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும் அப்போ ஒரு ஆர்கானிசத்தில் வந்து குரோமோசோமோட நம்பரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மியாசிஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் வேரியேஷன்ஸுக்கு வந்து இந்த மியாசிஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி எடுத்துக்கலாம் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பா அம்மா மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் வேரியேஷனோடு இருக்கும் கரெக்டுங்களா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே தம்பதிக்கு வந்து இன்னொரு குழந்தை பிறக்குது அந்த பிறந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிறந்த மாதிரியாக எக்ஸாக்டாக இருக்கும் கண்டிப்பாக இருக்காது ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்கும் கரெக்டுங்களா அந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா இந்த மியாசிஸ் மூலமாக தான் ஏற்படுது மியாசிஸில் ஒன்றில் வந்து அந்த கிராசிங் ஓவர் நடக்கும் கரெக்டுங்களா அந்த கிராசிங் ஓவர் நடக்கிறதால தான் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸே வந்து ஏற்படுது இந்த மாதிரி ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து ஏற்படுறது தான் வந்து எவல்யூஷனில் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்போ மியாசிஸ் அப்படின்றது இந்த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நெக்ஸ்ட் இந்த மியாசிஸ் மூலமாக வந்து டிஸ்ஜங்ஷன் வந்து கரெக்டாக நடக்கும் அதாவது குரோமோசோம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து செப்பரேட் ஆகும் ஸோ இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது சப்போஸ் இந்த டிஸ்ஜங்ஷன் வந்து சரியாக நடக்கலை அப்படின்னா அந்த இடத்துல ஆர்கானிசத்தோட குரோமோசோம் நம்பர் வந்து கூடும் அதை நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆர்கானிசத்துக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும் அது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மியாசிஸில் தான் வந்து இந்த டிஸ்ஜங்ஷன் வந்து நடக்குது ஸோ இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு ஸோ அப்போ மியாசிஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன அது எப்படி நடக்குது இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ragjuicebiology.com போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்